வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, MYV3ADSய பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நானாக வந்து சொல்லிகிட்டே இருக்கலை, நீங்கள் கேட்குறீங்க. ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுடைய சந்தேகங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போகிறோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் எப்போ தான் வந்து ரிசீவ் ஆகும், அடுத்து புதுசாக நம்ம எப்போ வித்ட்ரால் வந்து நம்ம ஆப்பில் வந்து போட முடியும் அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஸோ நம்ம தினசரி வந்து ஆப்பில் வந்து டாஸ்க் பார்க்கலாம், ஆனால் வித்ட்ரால் போடுறதுக்கு மட்டும் ஒரு சில மாதம் வந்துட்டு பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வித்ட்ரால் போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட தேதி எதுவுமே நமக்கு இன்னும் அறிவிப்பு வரலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு ஏப்ரல் மாதத்துலேயே வந்து பேமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் மொத்த எலெக்ஷனுமே முடிஞ்சிருச்சானா? கிடையாது. முதல் கட்ட எலெக்ஷனே வந்துட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலும் இப்போ நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து 7 கட்டமாக வந்துட்டு எலெக்ஷன் வந்து நடக்கும். முதல்ல ஏப்ரல் 19ஆம் தேதி. ஸோ ஸ்டேட் வைஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்குது, அடுத்தது மே 7, அதுக்கடுத்தது மே 13, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மே 20, அதுக்கப்புறம் மே 25, அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி. இப்படி ஏப்ரல் 19ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது. அதனால் இதுக்குள்ளே வந்துட்டு டிரான்சாக்ஷன் கன்ஃபார்மாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஜூன் மாதம் தான் பேமெண்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும், புதுசாக வித்ட்ரால் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பணத்தை வந்து ஜூன் மாதம் எண்டிங்கில் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதம் மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் 3ஆம் தேதி கொடுத்தவங்களுக்கே வந்து 10,000 குறைவாக உள்ள அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் போட்டுருக்கிறாங்க. ஸோ மார்ச் மாதத்தை கணக்கில் எடுத்துக்கலாம், ஏப்ரல், மே. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் கிடைக்காது. அப்போது ஜூன் மாதம் ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்கான பேமெண்ட்டை ஒரே டைமில் வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி கொடுக்க முடியும், இது சாத்தியமா, இது நடைமுறைக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குறதும் வந்து உண்மையான விஷயந்தான், நியாயமான விஷயந்தான். ஆனால் இதுக்கு கம்பெனி தான் வந்து அடுத்த ஒரு தகவலை நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இத்தனை பேருடைய கேள்வி வந்து இருக்கும் பொழுது அவங்களும் யோசிப்பாங்க, எப்படி நம்ம 3 மாதத்தான பேமெண்ட்டை வந்து ஒரே டைமில் போட முடியும். ஸோ ஏன்னா என்னுடைய சீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1535 ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 40,000 வச்சுக்கிட்டோம்னா கூட 3 மாதத்துக்கு 1 லாக் ப்ளஸ் வந்து போயிடுது. ஒரே பே அவுட்டில் 1 லாக் எனக்கு மட்டுமே வந்துச்சுன்னா, இப்போது எத்தனை பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து போடணும் யோசிச்சு பார்க்கும்போதே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்க போகுது கம்பெனிக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, அடுத்தடுத்த அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரே முறையில் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. மேபி வந்து இந்த மாதிரி வேணால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம எம்டி சாரே வந்து இதை பற்றின எல்லா தகவலுமே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு வட்டி கட்டணும், நகையை வச்சு தான் வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வந்து நிறையா பேர்த்துடைய கஷ்டங்களை சொல்கிறீங்க. அது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து புரியுது, கம்பெனிக்கும் புரியுது. ஆனால் கம்பெனி வந்து இந்த முறை பேமெண்ட் கொடுத்தா லைஃப் லாங் பேமெண்ட் கொடுக்குறதுல சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சில முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சரி பண்ணிவிட்டு நமக்கு பேமெண்ட் வந்து எல்லாருக்குமே சரியாக கொடுப்பாங்க. ஏன்னா மக்களின் நம்பிக்கை கொண்ட நிறுவனம் MYV3ADSY மட்டும்தான். ஸோ வேறு எந்த கம்பெனியும் வந்துட்டு இந்தளவுக்கு பேரும் புகழும் அடைஞ்சதும் கிடையாது. MYV3ADSY கம்பெனிக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எம்டி சார் வந்து நமக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நமக்காக தான் இந்தளவுக்கு எல்லா முயற்சிகளும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பொறுமையாக இருங்க, அடுத்த அப்டேஷனில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ KYC அப்டேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அடுத்தடுத்த விஷயங்களை வந்து அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க.
ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எம்டி சார் சொல்லுவார். ஸோ அதனால் வந்துட்டு எம்டி சாரோடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து மீட்டிங் நடந்துச்சு, எல்லோரும் அட்டன் பண்ணிங்களா? ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் வந்து வார வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணி அங்கே என்ன அப்டேட்ஸ் வந்து கிடைக்குதோ அதை வந்துட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க டவுன்லைன்ஸை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் மீட்டிங் போங்க, ஸ்டோருக்கு போங்க, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம நேரில் போய் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க. நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.